அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அது குறித்த தகவலை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஆர்டிஐ, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலை, கிராம சபை சட்டம், குடும்பத்தை சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள் உள்ள பல்வேறு தொகுப்புல பல்வேறு காணொலிகள் தனித்தனி தொகுப்புல உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள இருக்கிறவங்க வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, கிராம சபை குறித்து உங்களுக்கு அறிவிப்பு 7 தினங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை என்றால் அந்த கூட்டத்தில் வந்து அடுத்த முறை 7 தினங்களுக்கு முன்பாக கொடுங்கன்னு சொல்லி அங்கே கிராம சபை கூட்டத்துக்கு வந்திருக்கிற தலைவர் பட்டாளத்திட்ட தகவல் கொடுங்க. கிராம சபை துவங்கிய நேரம் என்ன, அது நோட் பண்ணி வச்சுடுங்க. கிராம சபை நிறைவு செய்த நேரம் என்ன, அதையும் நோட் பண்ணி வச்சுடுங்க. கிராம சபைக்கு மேடை நாற்காலி அமைக்கப்பட்டதா, தரையில தான் எல்லாருமே உட்காரணும், மேடை நாற்காலியில் உட்காந்து மக்களை டிகிரேட் பண்ணுற மாதிரி அந்த பொசிஷன் இருந்தாங்களா, அப்படி இருந்தால் ஃபோட்டோ எடுத்து வச்சுடுங்க. கிராம சபையில் மற்ற ஊரை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி, கட்சி பிறப்பில் உள்ளவர்கள் கலந்து கொண்டார்களா, இதெல்லாம் டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுடுங்க. தீர்மான பதிவு கொண்டு வரப்பட்டதா, வரவு செலவு பதிவேடுகள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதா, வரவு செலவு படித்து காண்பிக்கப்பட்டதா, அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், பொதுமக்களின் கோரிக்கைகளை தீர்மான பதவியில் பதிவு செய்தார்களா, தலைவரின் வார்டு உறுப்பினர்களின் உறவினர்களின் தலையீடு இருந்ததா, கிராம சபையில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர். இந்த தகவலில் இந்த 12 தகவல்களையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்து இது குறித்த இதில் ஏதாவது இதுக்கு மாற்றாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணணுங்கிறத ஒரு காணொலி இன்று மாலை இல்லை நாளைக்குள் கண்டிப்பாக வெளியிடுகிறேன். இன்று கிராம சபையில் உங்களுடைய கிராம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட வளர்ச்சி தீர்மானங்களை கண்டிப்பாக தீர்மானத்தில் பதிவு செய்திருக்கு. எவ்வளவு பொறுமையாக கையாள முடியுமோ பொறுமையாக கையாண்டு தீர்மான பதிவேட்டில் தீர்மானங்களை எழுதுவதே உங்களுடைய நோக்கமாக கொண்டு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கிராமம் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.